அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத மது. ப்ளீஸ், இனிமே அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. அவனுக்காக ஒன்னு போய் திட்டிட்டு இருந்தா எனக்கு வருத்தம். அதான் உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன். ஐம் சாரி. ஏய், நான் தான் சித்ரா சஞ்சய்க்கு பொருத்தமே இல்லாதவ. அவனுக்கு இவளை கட்டிக்கணும்னு நினைப்பு கூட இல்ல. அது எது நான் அவங்கிட்ட சொல்ல சொன்னா? பாபுவ பார்த்து பேசுறது பழகுறதெல்லாம் அவங்க அம்மா வீட்டோடயே வச்சுக்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்களை நான் பகலையே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப ராத்திரியிலும் போவனா என்ன அர்த்தம்? என்ன வேணும்னே டார்ச்சர் பண்றீங்களா? அவங்களை கடைசியா முருகல ஒரு தோசை போட சொல்லுமா? ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடைசி கடைசி அபசகனமெல்லாம் பேசாதேன்னு? அப்படியே வாயிலே போட்டனா சின்ன? டேய், இந்த சித்ரா சொன்னதுல இருந்து எனக்கு பகீர்னு இருக்குடா. நீ பாட்டுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பாபு பையன் வந்து மதியை பாத்திருக்கான். அப்படிலாம் இருக்காதுமா, மதி சொல்றது நிஜம்தான். அவன் நடராஜ் விஷயமா தான் வந்திருப்பான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணுமா, இந்த மாதிரி யோசிக்கலாம் அவளுக்கு தெரியாது. டேய், அதை எப்படி அவ்வளோ நிச்சயமா சொல்ற? என்னடா கேட்டதுக்கு பதில் சொல்லாம பல்ல காட்டிட்டு இருக்க? அவன் என்ன பாஞ்சாலி பத்த புள்ளையா என்ன? ரொம்பதான் வாய் நீளுதுடா உனக்கு. பார்த்தல என் பொண்ண, நான் எவ்வளவு கண்டிஷனா வளர்த்துட்டு வரேன்னு. நான் பார்த்து சொன்னாதான் ஒருத்தன் கூட அவ பழகவே செய்வா. நான் வேற ஒரு பிளானுக்கு வந்துட்டம்மா. அதாவது இப்ப அவளா வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா, அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா? இவ ஒருத்தி இருடா. அம்மா, என்னடி இங்க பாருமா, உன் மருமகளை முருகல ஒரு தோசை கட்டா எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. ஏய் சித்ரா, என்னடி ஓரா பேசிட்டு இருக்க? அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். உனக்கு பிடிக்கலனா உனக்கு வேணுங்கிற மாதிரி நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ. ஒரு தோசை கூட உருப்படியா ஊத்த தெரியல, அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது பேசி சிண்டு முடி மட்டும் நல்லா தெரியும். என்ன ஜென்மங்களோ. ச்சே, மறுநாள் இந்த பாட்டு நம்மள விடாது போல இருக்கு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்க. உங்க பர்சனல்ல தலையிறனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். லவ்வுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் இருக்கு. கொஞ்சம் அதை பத்தி யோசிங்க. சரி சரி, இப்ப நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பா. வந்துற கந்திர போறா, நான் போறாங்க. என்ன வந்தது நீ பேசாம இரு. அவளாச்சா புருஷனாச்சு. ஏய், லைட் ஆஃப் பண்றேன் சொல்லிட்டு சும்மா போனா என்னடி அர்த்தம்? லைட் ஆஃப் பண்ணிட்டு போ.
பெட்ஷீட்ட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இங்க வந்து உட்காரு. சோ உன் பதட்டம் இன்னும் குறையில. சித்ரா சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கலையே. நீங்க உங்க தங்கச்சி சொன்னதுக்கு என்கிட்ட கோவப்பட்டோ ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருந்தா கூட என் மனசுக்கு. மதி ரிலாக்ஸ் மதி. நான் ஏன் அதை பத்தி டீட்டெயிலா பேசல தெரியுமா? அந்த விஷயமா நீ எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்கறதே உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நிஜமாதான் மதி, பாபு கூட பிரச்சனை வந்து விலகியாச்சு. அதுக்காக அவனை நினைக்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் சொல்லு மதி. என்னடா நம்ம தூக்கத்துல வாய் தவறி உள்ளதுக்கே ஃபீல் பண்ணுவேன், இப்போ இப்படி பேசானேன்னு பாக்குறியா? அது அப்ப தெரியல மதி. ரீசெண்டா எனக்கு புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் வந்திருக்கு. படிக்க படிக்கதான் நமக்குள்ள நம்மளை பத்தி 1000 கேள்விகளை கேட்க முடியுது. இதுக்கு முன்ன படிச்ச புக்ல ஒன்னு படிச்சேன். ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும்னு நினைச்சா அது அவ நிழல் கூட தெரியாம பண்ண முடியுமா? எப்படிப்பட்ட பாதுகாப்பும் காவலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாதான். உண்மை நிலவரம் இப்படி இருக்கிறப்ப புருஷங்கிற ஒரு அந்தஸ்தை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை சந்தேகப்படுறது காமெடியா இல்லை? ஸோ அன்னைக்கு நீ தூக்கத்தில் உளர்ந்ததை பற்றி கேட்டதுக்கு இப்போ நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட அதை பற்றி விசாரிச்சிருக்கவே கூடாது. சாரிடா செல்லம். என்னங்க நீங்கள் என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்ட? சித்ரா சொன்னதை நீங்க கடுகளவு நம்பியிருந்தாலும் நான் நொறுங்கி போயிருப்பேன் தெரியுமா? ஏ லூஸ், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் விட்டுத்தல்லு. இனிமே அதை பத்தி நாம பேசவே வேண்டாம். நீ பாபுவை பார்த்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பதட்டமும் வேண்டாம். ஓகே அழகிடி, நீ சிரிக்கும் போது அப்படியே மனசு சுருட்டி உங்ககிட்ட எடுத்துக்கிற மதி. எனக்கு ஒரு ஐடியா, சரியா தப்பான்னு சொல்றியா? சொல்லுங்க. நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்? ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லு. சூப்பரா எடுப்பீங்க. பழைய இன்ஸ்டிடியூட்ல உங்களை பத்தி கேள்விப்பட்டு ஜாயின் பண்ண நிறைய பேரை எனக்கே தெரியுமே. கரெக்ட். அப்போ நாமளே ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சா என்ன? நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னதான் உழைச்சாலும் கை கட்டி ஒருத்தட்ட சம்பளம்ங்கிற லைஃப் ஸ்டைல் கடைசி வரைக்கும் மாறப்போறது இல்லையே, இப்படியே தான் போகும். அதான். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். உங்கள் பாட்டி கொஞ்சம் பணம் தரதா பேச்சு வந்ததில்லை, அதை இப்போ வாங்கினா நம்மளும் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, நான் நாளைக்கே இது விஷயமா பேசுகிறேன். தேங்க்ஸ்டா செல்லம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படியும் நமக்கும் கொஞ்ச நாளில் புள்ளக்குட்டின்னு ஆகிடும், நாமளும் மற்றவங்க மாதிரி மேலே வர வேண்டாமா? இத்தனை நாள் தான் நம்ம இப்படி ஒரு மிடில் கிளாஸ் பொழப்புலேயே உழந்துக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நீயும் இப்படி வீட்டில் சும்மா இருந்து உன் நாலேஜை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாரு. ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கலாம்ல. நான் உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யாவை நாளைக்கு கிளாஸுக்கு வரப்போ அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னீங்களா? ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும். ஓகே மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ இல்லை இது சும்மா மற்றப்ப ஃபீல் பண்ணுன்னு அப்படி சொன்னேன். அத்தைக்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னதா சொல்லிடு. தேங்க்ஸுங்க. வெறும் தேங்க்ஸ் தானா?
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சுக்கோங்கம்மா. நான் தான் உனக்கு சொன்னேன்ல சுந்தரி, உன்னால முடியல என்ன சொல்லிடு. யாருமே இல்லாம நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ இன்னும் சாப்பிடலன்னு. சாப்பிடு. இல்லைம்மா வேண்டாம். சரி, டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிரு. இதை பாரு, எனக்கு ப்ரெஷர் இருக்கு, அடிக்கடி கோபம் வரும், இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா, வேலைக்கு வந்த முதல் நாளே உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல, இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. கண்டிப்பா நடக்காதுமா. உங்களுக்கு எப்படி கோபம் வரும்ன்றதான் பார்த்துட்டேனே. காலிங் பெல் அடிச்சு கதவை திறக்கலன்னதும் ஒரு பக்கம் பயம், நல்ல வேலை கதவை திறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அம்மாவை இந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட வச்சுட்டோமேனே, கஷ்டமா இருந்துச்சு. நின்னும் வரலன்னு வருத்தப்பட்டதுன்னு உண்மைதான், ஆனா அதுக்காக கவு திறக்காம இருந்துடுவேனா? அப்ப நான் பாத்ரூம்ல இருந்தேன், உன்னதான் எனக்கு பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் பக்கத்து ரூம்ல படுத்துக்கோ. இல்லம்மா, உங்களுக்கு தூங்குற நேரம் ஆயிடுச்சு, நீங்க தூங்குற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க வாங்க. வாங்கம்மா. காலையில் ஹலோ, கால் டாக்ஸியா? இங்க ஒரு அம்மா கூட சரியில்லை, அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்க. 32 துரைசாமி சாலை, போரூருங்க. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. கடவுளே, என்னால தான் இப்படி ஆயிடுச்சு. நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. கடவுளே, எதுவும் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருங்க. கால் டாக்ஸிக்கு போன் பண்ணிருக்கமா, இப்ப வந்துருவாங்க. ஹாஸ்பத்திரிக்கு போலாமா? வாங்கம்மா, வாங்கம்மா. ஒன்னாகாது, ஒன்னாகாது. வாங்க, வாங்க. ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். வாங்க, டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன், இது வந்துருமா? வாங்க. ஆனந்தன் ஆஸ்பத்திரி போங்க.
சுந்தரி. அம்மா, நைட் பூரா தூங்கல போல இருக்கு. போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. பரவாயில்லம்மா. அப்புறம் பகல்ல வேலை செய்யறதும் கெட்டு போகும். சொல்றேன்ல, சொல்றத கேளுப்போ. இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அடுத்தவங்களுக்கு உழைக்கணுங்கிறதுக்காகவே கடவுள் உனக்கு எக்ஸ்ட்ரா தம்ப கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சுந்தரி, நீ உட்காருமா? நீ உட்காரு. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும் சார். பேஷண்ட பாத்துறேன். கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் இல்ல. சுந்தரி உங்களை சரியான நேரத்துல இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. தைரியமா இருங்கம்மா, எங்க டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டர். சுந்தரி, இந்தா இத முதல்ல குடி. அம்மா, என்னது இது? நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்ட? எதுவும் பேசாத, குடி. சரிம்மா. நல்ல வேளை, சுந்தரிய தவிர வேற யாராவதுன்னா பதட்டத்துல என்ன பண்றோன்னே தெரியாம ஏதாவது தப்பா பண்ணிருப்பாங்க.